ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதூ சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் பிளாக், ஒரு ஹில் ஸ்டேஷன் நம்ம சென்னையிலேருந்து பக்கமாக ஒரு 5 to 6 hours போகிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம். வாங்க. ஃபுட் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கும். சாம்பார் சாதம், சிக்கன். ஆந்திரா பார்டர் என்டர் ஆயிட்டோம். ஸ்வயம்பு வரசித்தி விநாயகர் கோவில் இருக்காமாப்பா. ஜிலேபி சுட்ட மாதிரி. இங்க வந்து கனிப்பாக்கம் டெம்பிள், 13 kilometers சொல்லிட்டு ஒரு கோவில், வரசித்தி விநாயகர் சுயம்பு கோவில் இருக்கு. நீங்க போறதுன்னா போகலாம். வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் வந்து வர வழியில நிறைய வந்து வித்துட்டு இருந்தாங்க. டேஸ்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. இது வந்து நம்ம அங்கே போயிட்டு நமக்கு பசிக்கிற டைமில் ஜங்கை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவ். சித்தூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது. மலைகள் இந்த மாதிரி மரங்கள் சூழ்ந்த இடமா இருக்குது. இது வந்து ஆந்திரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யானை எல்லாம் இங்க வரும் போல இருக்கு, பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம கீழே இறங்காம இருக்கிறது பெஸ்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னு பேர்ல இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்லயே வந்து படுத்துட்டு எடுக்கிறது, உட்காந்துட்டு எடுக்கிறது, அந்த மஞ்சள் லைன் மேல உட்காந்து அந்த போட்டோ ஆங்கிள் வந்து டாப் ஆங்கிள் பாட்டம் ஆங்கிள் எங்கெங்கயோ ஆங்கிள் மாத்தி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. குரங்கு பலாமணீர்
பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம் ஹவுஸ்லே ஹில்ஸ். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசார்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட்ஜெட் எல்லாமே இப்போ நாங்கள் புக் பண்ணது வந்து உட்டன் காட்டேஜ். நீங்கள் அங்கே பின்னால் பார்க்குறீங்கள ஒரு உட்டன் காட்டேஜ், அதுதான் கரெக்டாக நாங்கள் 12:00 செக் இன் டைமுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ரூம் ரெடியாக இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ரூமுக்கு நாங்கள் தங்குற ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே. ஸோ இந்த ரூம்லேருந்து நமக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருந்தேன். உள்ள இந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஆந்திர ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், நம்ம வேணா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஆந்திரா ஃபுட் அப்படிங்கிறனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வந்து இருந்தது, ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பைஸியாக இருந்தது. மேபி நீங்கள் ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஆர்டர் பண்ணுறப்பவே வந்து சொல்லிடுங்க, ஸ்பைஸ்லாம் வந்து கம்மியாக ஆட் பண்ண சொல்லி. ஸோ எங்களுக்கு தெரியாமல் ஆட் பண்ணனால மஷ்ரூம் டிக்காலாம் வந்து பயங்கர காரமாக இருந்துச்சு. இது பாருங்கள், நான் இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வியூ பாயிண்ட்ன்னு சொல்லலை. ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து அழகாக தெரியுது. ஸோ பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஹார்ஸ்லே ஹில்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று, இந்த இடத்துல வந்து அந்த காற்று சூப்பராக வருது. அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறனால அவ்வளோ சூப்பர் காற்று. இந்த ஹோட்டலுக்கு அந்த விண்ட் வேவ்னு பேருக்கு ஏற்ற மாதிரி விண்டு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஜில்லான ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு காற்று. இது வந்து இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இங்கே மலை மாதிரி தெரியுது. நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி போகணும் அப்படின்னா அந்த வியூ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நாங்கள் இப்போ வந்து மேலே இருக்கோம், இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே அந்த காற்று தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அங்கே அந்த வியூ பாயிண்ட்லேயும் நிறைய பேர் நடந்து மேலே போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் அங்கே போகலை, நாங்கள் இங்கே வந்து அந்த வியூ வந்து பார்த்துட்டு இங்கேயே நாங்கள் நிறைய நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு. Thank you.
சில மங்கீஸ் இருக்கிறனால நான் எப்போவுமே இந்த பால்கனி டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நல்லா காற்று வருது, ஒன்று ப்ளஸ். லொக்கேஷன் பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஆனால் என்னென்னா நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கரெக்டாக வராது. நீங்கள் மேபி வேறு ரூம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கிங் ஏரியா, மெயின் ரோட் போகிறனால எப்போவுமே சத்தம் கேட்டுட்ருக்கோம். நம்ம வந்து நின்னோன்னா எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது போக்கு வேறு நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸும் வந்து இருந்தது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour கழித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு எங்கேயாவது ஒரு சைட் சீயிங்க்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் நாங்கள் போகணுன்னு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.